அப்படிலாம் இல்லை பெரியப்பா. பாய் பெஸ்டியாக இருந்தாலும் அவள் எனக்கு ஒருத்தனுக்கு தான் பெரியப்பா இருக்கும். அதாவது பெண்களை நம்பாதே, கண்களே பெண்களை நம்பாதே. ஃபஸ்ட்டு பால் பாக்கெட் வாங்க போகும்போது ஒரு செருப்பு இருந்துச்சு பெரியப்பா. ஒரே ஒரு செருப்பா, ரெண்டு செருப்பா? அதான் ஒரு ஜோடி, ஒரு ஜோடி செருப்பு. அந்த ஆம்பளை செருப்பா பொம்பளை செருப்பு? ஆம்பளை செருப்பு. இதுலேருந்தே புரியலையா உனக்கு? என்னது உன்னை ஆவின் பால் வாங்க அனுப்பிச்சிட்டா? என்ன டண்ணே, என்ன பார்க்குற? இன்னொன்றும் இல்லை பெரியப்பா, ஒன்றும் இல்லை. இல்லை ஒரு மாதிரி ஆகிற, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை பெரியப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியப்பா. அட, நமக்குள்ள என்னப்பா, எந்த விஷயமா இருந்தாலும் மனம் திறந்து சொல்லு. உட்காருவா. இல்லை பெரியப்பா, அது ஒரு, அது உங்ககிட்ட சொல்லாமான்னு தெரியல, ஆனால் வேற யார்கிட்ட சொல்றதுன்னு புரியல. எதுவா இருந்தாலும் சொல்லப்பா. என்னன்னா, நான் வந்து ஒரு பொண்ணுக்கு பாய் பெஸ்டி பெரியப்பா. பாய் பெஸ்டினா? பாய் பெஸ்டினா எப்படி சொல்றது, தப்பா நினைச்சுக்காத. ஃப்ரெண்டுக்கு மேல லவ்வருக்கு கீழன்னு சொல்லுவாங்க பெரியப்பா. பெஸ்டினா ஃப்ரெண்டுக்கு மேல ஹஸ்பண்டுக்கு கீழே. குறுக்குல நீ வந்து படுத்துப்பியாடா கும்ஃபு பாண்டா. ஆமாம் பெரியப்பா. அப்ப எடுபடி மாதிரி? எடுபடிலாம் இல்லை பெரியப்பா. எப்படின்னா வந்து லவ்வர் வந்து லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. நாங்கள் அப்படிலாம் இல்லை பெரியப்பா. லவ் பண்றவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அது எல்லாமே பண்ணுவோம், ஆனால் கல்யாணம் மட்டும் பண்ணிக்க மாட்டோம் பெரியப்பா. அதுதான் எங்களுக்குள்ள அக்ரிமெண்ட்டு. ஆனால் என்னதான் இருந்தாலும் பெரியப்பா, அந்த பொண்ணு வந்து பார்த்தோன்னா என்னை தவிர வேற யாரு கூடயும் பழகாது பெரியப்பா. அப்படி என்ன நீ நினைச்சிக்கிற? நான் நினச்சிட்டு தான் இருந்தேன் பெரியப்பா. ரொம்ப நாள், ஒரு 6 மாசமா பழகிட்டு இருந்தோம். என்ன பண்றது, அந்த பொண்ணு ஒரு வாரம் தான் பெரியப்பா ஒரு ஊருக்கு வேலையா போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்துட்டு அந்த பொண்ணை போயிட்டு பிக்கப் பண்றதுக்காக, ஆபீஸ்க்கு பிக்கப் பண்றதுக்காக வீட்டுக்கு போனேன் பெரியப்பா. சரி, என்ன பால் பாக்கெட் வாங்க அனுப்பினா பெரியப்பா அவ. பால் பாக்கெட் வாங்கும் போது நான் போயிட்டு பால் பாக்கெட்டு வாங்கிட்டு வரேன். வரேன் பார்த்தா ஃபர்ஸ்ட் பால் பாக்கெட் வாங்க போகும்போது ஒரு செருப்பு இருந்துச்சு பெரியப்பா. ஒரே ஒரு செருப்பா, ரெண்டு செருப்பா? அதான் ஒரு ஜோடி செருப்பு, ஜோடி செருப்பு. அந்த பொண்ணு வீட்டில் அவள் மட்டும்தான் இப்போ இருப்ப, மற்றவங்க எல்லாம் ஆஃபீஸ் போயிட்டாங்க. அந்த ஆம்பளை செருப்பா பொம்பளை செருப்பு? ஆம்பளை செருப்பு. ஆம்பளை செருப்பு. சரி சரி, இருந்துச்சு. சரி ஓகே, ஏதாவது சொந்தக்காரங்க வந்திருக்காங்க போல இருக்கலாம். ஓகே, அப்புறம் வரும்போது பார்த்தா ஒருத்தர் வெளியே அப்படி ஸ்பீடாக போனார். யாராவது முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? அந்த செருப்பியும் போய் பார்த்தா காணலை. எனக்கு ஒரு மாதிரியாக அப்பயே இருந்துச்சு. ஓஹோ, அது அவகிட்ட யாரா சொந்தக்காரங்க வந்தாங்களான்னு கேட்டேன். அப்படிலாம் யாரும் வரலையே, நான் இப்போதான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வெளியே வரேன்னு சொன்னா பெரியப்பா. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு பெரியப்பா. அவன் கூட வந்து புரியாத மாதிரி அவ சொல்லிட்டா. ஆமா, என்ன பால் பாக்கெட்டு வாங்க அனுப்புனா பெரியப்பா, அந்த கேப்ல எவனும் வெளியே போன மாதிரி எனக்கு தோணுது. அதை நினச்சி நினச்சி நான் மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் மட்டும்தான் அந்த பொண்ணு கூட பழகிறேன்னு நினச்சேன் பாய் பிஸ்டியா. ஆமா, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. அதான் இதுலேருந்தே புரியலையா உனக்கு? என்னது உன்னை ஆவின் பால் வாங்க அனுப்பிச்சிட்டா, உள்ளகிறவனுக்கு பால் கொடுத்துக்கிறா, அவன் கப கப்பன்னு குடிச்சிட்டு எழுந்து போயிட்டான், நீ ஆவின் பாலை வாங்கிட்டு வந்து கையில் கொடுத்துக்கிற. நீ சொல்றதுக்கு சிரிக்கிறதா இல்லை மனசு? ஆமா, ஆல்ரெடி 1008 வலி இருக்கு, நீ ஒன்றும் புண்படுத்திட்டியே பெரியப்பா. ஏன் வெறு பேத்துற பெரியப்பா? அப்படிலாம் இல்லை பெரியப்பா. பாய் பெஸ்டியாக இருந்தாலும் அவள் எனக்கு ஒருத்தனுக்கு தான் பெரியப்பா இருக்கும். அதாவது பெண்களை நம்பாதே, கண்களே பெண்களை நம்பாதே என சிவாஜி கணேசன் பாடிக்கிறார். சரி, உத்தம புத்தரன் படத்தில் பெண்களை நம்பாதே, கண்களே பெண்களை நம்பாதே, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. ஒரு ஆண் எப்படி அழிகிறான்னா பெண்ணால் தான் அழிகிறான். அதுக்கு தான் சொன்னாங்க, கடலின் ஆழத்தை கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலாம், ஒரு பெண்ணின் ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாது. அந்த பொம்பளை மனசுதான் ஐயா. பெண்கள் அப்படியே மறைக்கக்கூடியவர்கள், ஆண்கள் வெளிப்படையா வளர்றவங்க. ஆனா அவன் அப்பவே ஒன்று சொன்னான் பெரியப்பா, நம்மளுக்குள்ள கல்யாணம்லாம் வேணாம், நான் ஆல்ரெடி ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தேன்,
கல்யாணம்லாம் வேணாம், நம்ம சந்தோஷமாக ஜாலியாக இருக்கலாம், ஆனால் அவள் என் கூட மட்டும்தான் ஜாலியாக இருக்கான்னு நினச்சேன் பெரியப்பா. சொல்கிறத பார்த்தா ஒரு கொத்த வாழ்ச்சாவடியா. நீ தெரியாம போய் தலைய விட்டுட்டேன், குப்பை தொட்டின் தெரிஞ்சு போச்சு. இல்ல யாரு ஒன்னாலும் குப்பைய கொட்டலாயா, நம்மளுக்கு வாரியம் போறவன் ஒருத்தன் தான், ஆனா கொட்டுறவன் பல பேர் கொட்டுறான். அது குப்பை தொட்டி. ஓ சரி. ஆமா, அதுக்கப்புறம் வேப்பலை அச்சின்னு தான் சுற்றின்னு வரணும். இப்போ பாய் பெஸ்டியாக இருக்கிறதும் வந்து ரிஸ்க்கு தான் போல. வேஸ்ட்டு, அது அந்த காலத்தில் இருந்திருக்கலாம், இந்த காலத்துக்கு உதவாது. உதவாது பாய் பெஸ்டி கூட. இப்பெல்லாம் மரத்தில் குரங்கு தாவுற மாதிரி தாவிக்கினுக்கிறாங்க மக்கள். அதுக்குதான் இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதிலும் அதை சீக்கிரம் நாடு, அந்த மாதிரி நாடிக்கினுக்குறாங்க. நீ சும்மா ஒரே இடத்துல ஒரே ஒரு குச்சி நட்டு வச்சுட்டு நமக்கு தான் கொடி பறக்குது கொடி பறக்குது இல்லைன்னா எத்தனை குச்சி நட்டு எத்தனை கொடி பறந்ததுல யாருக்கு தெரியும்?